அன்பான ஜெயம் டிவி நேயர்களுக்கு ஈரோட் ரெகுபத் பிலதெல்பியா அசம்பிளி சபை சார்பாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற நேரத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஆலோசனை வேலைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். வேத வாசிப்பு லூக்கா 24:36 ஆண்டவர் சொல்கிறார், இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நம் எல்லாவற்றிலும் நாம் திருப்தி அடைந்தவர்களாக இல்லை. ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், சுகத்தை கேட்கிறோம், பலத்தை கேட்கிறோம், ஆஸ்தியை கேட்கிறோம், அந்தஸ்தை கேட்கிறோம், எல்லாவற்றையும் கேட்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் என்ன இல்லை என்று சொல்லி பார்த்தால் சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் மரித்து உயிர்த்தெழும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உலக பிரமாணமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று. ஸ்தோத்திரம். உலக பிரமாணமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்றார். தேவன் கொடுக்கப்படுகிற சமாதானம் நமக்குள்ளாக நித்தியமாக இருக்கும். நாம் வேதம் சொல்வது போல ஜீவனை கேட்ட பொழுது நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார், ஆயுசு நாட்களை கேட்கிற பொழுது தீர்க்க ஆயுசை கொடுக்கிறவராக இருக்கிறார். பூர்ணமாய் நாம் கேட்போமே ஆனால் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதில் ஒரு சமாதானம் இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. நம் கர்த்தரின் ஆசீர்வாதத்திற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலிருந்து பெறப்படுகிற ஆசீர்வாதத்திற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஆராதனை நேரத்திற்கு நாம் செல்லுகிறதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, நாம் துதிப்பது இல்லை, தேவனை குறித்த வசனத்தை கொண்ட தியானிப்பு இல்லை. விசுவாசானவன் நமக்கு எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்று உப்பிரிக்கின் மலையை நிறுத்தி இந்த உலகத்தை உனக்கு கொடுக்கிறேன், நீர் என்னை வணங்கு என்று சொன்னான். இன்னைக்கு நாம் கர்த்தருக்குள் வருகிறோம், உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமோ என்று பராதபடிக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மேல் பிரியப்பட்டு இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் கனம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது அழிந்து போகிறதாக இருக்கிறது. தேவன் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அது நித்தியமாக இருக்கும், அது சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தேவனோடு கூட இருந்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், என்னோடு கூட உற்றார் உறவினர்கள் இருக்க வேண்டும், என்னோடு கூட ஆஸ்தி அந்தஸ்து இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நமக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமானதை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 8:29 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமானதை செய்தார் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனிமையாக இருக்க விடவில்லை. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை அறிந்து நாம் நடப்போமே ஆனால் அவர் நம்மை ஒருபோதும் தனியாக இருக்க விட மாட்டார். தேவன் நம்மோடு கூட இருந்து மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவது சுதரும் மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவது மாத்திரமல்ல, நம்மை உன்னதத்து வரைக்கும், உன்னதத்தில் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வரைக்கும் நம் அழைத்து அவர் சுதரும் நம்மை அழைத்து செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு வழியை போதித்து இருக்கிறார். அந்த வழியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் ஒரு இடத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் போகிற அந்த ஊருக்குண்டான வழியை பார்த்தால் மாத்திரம் சரியான நேரத்தில், சரியான காலங்களில், சரியான காரியத்திற்கு நாம் சரியான பயணத்தை நாம் சென்றடைவோம். ஆனால் நாம் சரியான வழியை பார்க்காதபடிக்கு பிற வழியை நாம் பார்க்கிற பொழுதுதான் இடர்களும் இக்கட்டுகளும் பிரச்சனைகளும் வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஹல்லேலூயா, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அவர் செய்த சுவிசேஷம் மாத்திரம் முடியவில்லை, அவர் பட்ட நிந்தை முடிந்தது, அவர் பட்ட அவமானம் முடிந்தது, அவர் பட்ட துன்பம் முடிந்தது, அவர் பட்ட பாடுகள் முடிந்தது. எல்லாம் முடிந்த பின்பாக அவர் உலகத்தை மாத்திரமல்ல மரணத்தையும் ஜெயித்து உன்னதத்திற்கு கடந்து சென்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள் உபத்திரங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், வறுமைகள் இருக்கலாம். அதன் மத்தியில் தேவன் இருந்தால் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமடைவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீயானவள் நெருக்கப்பட்ட வேளையிலும் அவர் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டது நிமித்தமாய் அவள் சுகமடைந்தார். தேவன் சொன்னார்,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. பார்க்குறோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்க சுகமாக இரு, சமாதானத்திடே போய் என்று சொல்லி. இன்றைக்கி நம்ம கர்த்தரிடத்தில் நாம் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், நமக்குள்ளாக இருக்கிற பாடுகள் நீங்குவது மாத்திரமல்ல, பிரச்சனைகள் நீங்குவது மாத்திரமல்ல, வியாதிகள் நீங்குவது மாத்திரமல்ல, அதில் ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். தேவன் கொடுக்கப்படுகிற சமாதானம் அது நித்தியமாக இருக்கும். தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் 33 இருந்தது. ஆனாலும் அதில் ஒரு சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. அவர் நல்ல தகப்பனாய் தன் பிள்ளைகளுக்காக, தன் பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக தன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சமாதானம் அவருக்குள்ளாக இருந்தது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்கிற ஒரு சமாதானம் இருந்தது. பாடுகளை எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டேன் என்ற ஒரு சமாதானம் இருந்தது. எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் அனுபவித்து இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற சமாதானம் அவருக்குள்ளாக இருந்தது. அந்த சமாதானத்தை தான் தேவன் நமக்குள்ளாக வைத்து போயிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பார்க்குறோம், சாப்பிட்ற ஆகாரத்தில் சமாதானம் இல்லை, உடுத்துகிற உடையில் சமாதானம் இல்லை, நடக்கிற நடையில் சமாதானம் இல்லை, வாழுகிற வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. ஏன் இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாரே ஆனால் எல்லாவற்றிலும் சமாதானம் போதும் என்கிற மனமுடனே, தேவபக்தி உடனே. கர்த்தருடைய பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் கொடுக்கப்படுகிற அந்த நித்திய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்க்குறோம், வேதத்தில் கூட வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பூலோகத்திற்கு வந்தார். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், எனக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு என்னை நெருக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நம்ம அநேக நேரங்களில் தேவனை விட்டு விலகுகிறோம். ஆனால் நீங்கள் தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அவர் ஊழியம் செய்கிற போது அநேக சுத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே அவருடைய ஊழியத்தை செய்த பொழுது அநேக நெருக்கங்கள் இருந்தது, அநேக பாடுகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. எப்படி அவர் ஊழியத்தை செய்தார்? தேவன் அவரோடு கூட இருந்தார், எல்லா தீங்குக்கும் அவரை விலக்கி காத்தார். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஊழியமும் நிறைவேறிற்று, தேவனுடைய சித்தமும் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடித்தார், பரமேறினார். இன்று நாமும் தேவனோடு கூட இருப்போமே ஆனால், ஹல்லேலூயா, தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் நம்மை சொத்துறோம். தேவன் நம்மோடு கூட இருந்து கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் சரி, கொடுக்கப்பட்ட குடும்பத்தையும் சரி, கொடுக்கப்பட்ட காரியங்களையும் சரி, நம்மோடு கூட இருந்து சமாதானத்தை கொடுத்து, சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் கொடுக்கப்பட்ட அந்த சமாதானத்தை நாம் சுதந்தரித்து கொள்ளுவோம், உலகத்தை ஜெயிப்போம். இன்னைக்கு உலகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம், பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் ஒன்றாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடிக்கும்படியாய் வந்த அந்த சேவகனை அவன் தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை எடுத்து அவன் செவிகளை வெட்டினான். அதுவே இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு கொஞ்சம் விலகிய பொழுது, அந்த சிறைச்சு அவளுக்கு அவரை அழைத்து செல்கிற பொழுது அவன் மறிதளித்தவனாக இருந்தான். ஏனென்று சொன்னால், அனுபவர் தேசுவுக்கும் அவருக்கும் கொஞ்சம் இடைவேளை இருந்தது நிமித்தமாய். நாம் அப்படி அல்ல. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நம்மை விலத்து விலகாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு நாம் விலகாதபடிக்கும் நாம் காத்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அது நமக்கு நித்தியமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தில் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது, குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறது, தேவ சமாதானம் இருக்கிறதா? இயேசு உங்களோடு கூட இருந்தால் அந்த சமாதானம் இருக்கும். அவர் சமாதான கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சமாதான கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாமத்தை தரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு என்ற நாமத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசு எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தார். அவர் சொல்லுகிற அந்த சுவிசேஷம் கூட பாருங்க, அவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னால், அந்த சத்தியத்தை ஒன்றும் குறைபடாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோமடவரே. அவர் ஸ்தோத்திரம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவர் உரைக்க சொன்னார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சில நேரங்களில் சத்தியத்தை சொல்ல நயங்காட்டுகிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் சத்தியத்தை கடைப்பிடிப்பது போல நமக்குள்ளாக நயம் காட்டுகிறார்கள். நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உரைக்க பிள்ளைகளுக்கு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் மன்றாடுவீர்கள் என்று சொன்னால்
தேவன் உங்களை அழிவின் குழியிலிருந்து உங்களை மாத்திரமல்ல பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உரைத்தார், தேவனிடத்தில் நமக்காக மன்றாடினார். இன்று நாம் எத்தனையோ பாவங்கள் அக்கிரமம் செய்திருந்தாலும் இன்னைக்கு அவர் சொன்ன அந்த உரைத்ததலை நிமித்தமாக, அந்த உண்மையை உரைக்கச் சொன்னதை நிமித்தமாக நம்மை போன்ற அநேக பாவிகள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவனுடைய சமாதானத்தை விரும்புங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும் என்று. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் இயேசுவை தேடுங்கள், மீதி எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவ் மட்டும் நாம் கூட இலவசமாய் கிடைக்கப்படுகிறதை நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம். இனி அப்படி அல்ல, பெற்றுக்கொள்ளுகிற அந்த கனமான வார்த்தையை, அந்த விசுவாசம் உள்ள வார்த்தையை, அந்த நம்பிக்கையுள்ள வார்த்தையை நாம் கண்டறிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் ஜெபத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகா இருக்கும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட சூத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகா இருக்கும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் தேவரின் போதிக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை நாங்கள் எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே இழந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் உங்களுடைய சமாதானத்திற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. அந்த சமாதானத்தை பெற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. முதலாவது முதல் சமாதானத்தை நாடுகிறோம் ஆண்டவரே. மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படியே கட்டாவே கேட்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படியே கட்டாவே கேட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்ய தேவன் உதவி செய்ய வேண்டுமாய். தூய பரிசுத்தாவின் மொழியாக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான ஜெயம் டிவி நேயர்களே, இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சமாதானமான இந்த வார்த்தைகளை, இந்த சமாதானத்திற்கு நீங்கள் விரும்புவீர்களானால், இந்த சமாதானத்திற்கு நீங்கள் விரும்புவீர்களானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தொலைபேசியில் வருகிற எண்ணிற்கு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.